வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் நம்ம குழந்தைகள் சரியாக படிப்பில் ஆர்வம் கம்மியாக இருக்குது, படித்தது அத்தனையும் மறந்து போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அமாவாசை அன்னைக்கு எதை தானம் செய்கிறதுனால நம்ம குழந்தைகள் கல்வியில் திறன் மேம்பட்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைவாங்க. அதை பற்றி தான் ஒரு உன்னதமான தகவலை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம குழந்தைகளுக்கு நல்லா தான் எல்லாமே சொல்லித்தரும், ஆனால் அவங்களுக்கு படிப்பு திறன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்முடைய கர்மா தான். குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கும்போது அதனாலேயே நமக்கு ஒரு மனசங்கடம் ஏற்படுகிறது. இதற்கு காரணமான இந்த கருமாவை ஒழிப்பதற்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளைய ஆசிர்வதிப்பதற்காக வருவாங்க. அவங்களை திருப்திப்படுத்தும் போது நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க. அதுக்கு அமாவாசை அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நீங்க பாட சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கும்போது நிச்சயம் நம்ம குழந்தைங்க கல்வி அறிவில் மேம்படுவாங்க. பாட சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தகங்களோ அல்லது பென், பேனா, பென்சில், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்க அமாவாசை அன்னைக்கு நிச்சயம் தானம் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்முடைய பித்ருக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டுமல்லாம நம்மளோட குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான ஆசையை வழங்குவாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்குங்க. நிச்சயம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் என்னதான் தெய்வ வழிபாடு மேற்கொண்டாலும் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் மட்டும்தான் கடவுளோட முழு ஆசையை நம்ம பெற முடியும். நம்ம கடவுளின் ஆசையை விட முன்னோர்களின் ஆசை தான் நம்முடைய குலத்திற்கே முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால புனிதமான இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்களை சந்தோஷப்படுத்துறதுல நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்துங்க. நானும் எல்லாம் வல்ல மனதார வேண்டிக்கிறங்க. இந்த பரிகாரத்தை நீங்க அமாவாசை செய்யும் போது உங்க குழந்தைகள் நிச்சயம் படிப்புல ஆர்வம் அதிகமாகி கல்வி திறன்ல மேம்படுவாங்க. நானும் எல்லா வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நானும் எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாகி படித்தது எல்லாமே அனைத்தும் ஞாபகம் வந்து கல்வியில் முன்னேற்றம் அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.